ஹலோ ஹலோ, ஹலோ. நான் இந்த சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கரேனா, சாரி கரேனா வந்து தமிழ்நாட்டில் இருந்து பேசுகிறோம். சொல்லுங்க. நாங்கள் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்கள் உங்கள் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டில் வந்து ஹேக் பண்ணுறீங்கன்ட்டு. நான் அப்படி பண்ணுறதில்லையே. சொன்னார் ஒரு பையன், சொன்னால் நீங்கள் அந்த ஐடி ஹேக் பண்ணுதுங்க. இன்னும் கரேனா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அஃபிஷியல் கரேனா பேர் கிட்டே. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பேர் எதுப்பா? அவர் பேர் வந்து கார்த்திக்கு. அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து ஹேக் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. நான் பண்றது இல்லையே. ஹேக் பண்ணியிருக்கீங்களே நீங்கள். ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃபா? ப்ரூஃப் இருக்கு இருக்கு எங்ககிட்ட இருக்கு. ப்ரூஃப் எப்போமே கரேனா கிட்டே அனுப்பி இருக்கு. விடுங்க. அதெல்லாம் இல்லைப்பா, நாங்கள் சைபர் கிரைம் கிட்ட தான் அனுப்புவோம். இல்ல, புரியல. நாங்கள் சைபர் கிட்ட தான் அனுப்புவோம். சைபர் கிட்ட கிரைம், சைபர் கிரைமில் அனுப்பிச்சுட்டு உங்கள் ஐடி பேனும் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நீங்களும் போலீஸில் போக வேண்டியது தான். ஐயோ, நான் அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க? எங்ககிட்ட நல்ல ப்ரூஃப் இருக்கு, நீங்கள் நீங்க விளாண்டது ப்ரூஃப் இருக்கு. அனுப்புங்க. அதுல நான் ஏனேமான்னு செக் பண்ணிட்டு சொல்றேன். அது உங்க ஐடி நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஐடி நம்பர் வந்து ரிஷி 1533. ஆமா, அதே அக்கவுண்ட் தான் ஹேக் பண்ணியிருக்கு. இப்போ அதே அக்கவுண்ட் தான் ஹேக் பண்ணியிருக்கு. அதே அக்கவுண்ட் தான், நல்ல அந்த ப்ரூஃப். அக்கவுண்ட் என்னதுங்க? அதாங்க, அதான் நீங்க ஹேக் பண்ணியிருக்கீங்க. ஹேக் பண்ணியிருக்கீங்க. அந்த அக்கவுண்ட் நானா விளையாடி ஏத்துனதுங்க. ஏன்பா ரொம்ப நல்ல பையனாட்டு இருக்கீங்கன்னா இப்படி பண்றேன் கேக்குறேன். நாகம் இருக்கா? என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதான் நான் அந்த சைபர் கிரைம் இருக்கார்ல, எங்க ஃப்ரெண்ட் இருக்காரு சைபர் கிரைம் தனுஷ்ன்ட்டு, அவர் அமிச்சிருக்காரு. அந்த பையனோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அமிச்சிருக்காரு. இந்தாங்க அந்த நம்பரு. அவன் ஐடி ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு, இந்த ஃப்ரீ ஃபயர் ஐடி ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு பார்த்தா இந்த நம்பர் தான் கிடைச்சது. கரெக்டாக உங்கள் நம்பர் தான் வந்தது. ஆ, ட்ரூ காலரில் கூட பார்க்கலாம். என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்க கேட்குறேன். உங்களே தான் இங்கே நான் ஹேக் பண்ணவே இல்லை. நான் ஹேக் பண்ணவே இல்லை. ஹேக் பண்ணதுக்கு தண்டனை பார்த்துருக்கீங்களா? பேண்டு புரியல. போன டோர்னமெண்ட்லாம் என்ன நினைச்சிங்க? டோர்னமெண்ட்லேயும் ஹேக் பண்ணியிருக்கீங்க நீங்கள். பார்க்கும்போது டோர்னமெண்ட்டில் ஹேக் பண்ணும்போது டோர்னமெண்ட்ல நான் ஹேக் பண்ணிருந்தா நான் டெல்லிக்கு டோர்னமெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணி ஏன் வரல? ஏ, நீங்கள் வந்திருந்தீங்களே, நான் எங்க வந்தேன்? வந்துருந்தீங்க. இது பிவிஎஸ், சரி, நான் எந்த டீம்ல இருந்தேன்? இருங்க சொல்றது மட்டும் கேளுங்க. நீங்க டெல்லியெல்லாம் வரல? டெல்லியில இல்ல, அப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது டோர்னமெண்ட். நீங்க அங்க வந்து ரீஜனல் பேட் இல்லையா? கரேனா கிட்ட இப்படி பண்ணிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா எத்தனை பேர் ஐடி பேன் ஆச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க ஐடி தெரியும், ஒரு 3000 கிட்ட விட்டுட்டோம். கொடுத்து பேன் ஆகுது. அந்த ஐடி விட்டுட்டோம் உங்களே. ஏதோ பாவம் புண்ணியம் போட்டு விட்டுட்டோம் உங்களே. நான் ஹேக் பண்ணவே இல்லைங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, இங்க பாருங்க. முதற்கொண்டு நாங்கள் யூடியூப் கூட கனெக்ஷன் வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ யூடியூப்பில் கூட நீங்கள் ஏதோ பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் அந்த சர்வரில் ரிப்போர்ட் பண்ணிடுவோம். கரேனா என்ன சும்மா நினச்சிங்களே, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒன்றா சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணால் அவ்வளோதான். யூடியூப் வேறு வச்சுருக்கீங்க. இது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் என் யூடியூப் சேனலில், நீங்களே போயிட்டு பாருங்கள். என் இதில் நான் மீடியமாக தான் வச்சுருப்பேன். இன்னும் அவ்வளோவா ப்ரோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்கல. இல்லை 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 இல்லை, நீங்க இந்த ஹேக் மட்டும் பண்ணிருக்கீங்க, ஆனா வெளியில மட்டும் நல்லா வேஷம் போட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் தானே. உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஐயோ, நான் ஹேக் பண்ணலையா? கஷ்டப்பட்டு ஆடுறாங்க பாருங்க. ஒரு பையன் நல்லா கஷ்டப்பட்டு ஆடுறான், அவன் பாரு அவன பாட்டுக்கு இந்த மாதிரி அந்த இதுல வந்து அவன் ஐடி யூஸ் பண்ணி ஹேக் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து அபிஷியல், நாங்களும் அபிஷியல் தான். தமிழ்நாட்டுல நாங்க அபிஷியல், முதற்கொண்டு ரொம்ப அபிஷியல் வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க முதற்கொண்டு ஹேக் பண்ணிட்டாங்க. ஹெட் குவார்டர்ஸா? சிங்கப்பூர்ல இருக்கு. நாங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல பிரான்ச் போட்டிருக்கோம். தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தான், எங்க ஊர்ல இருக்கு, இந்த கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லயா? ஆமா, இதெல்லாம் உண்மை இல்லைங்க. நான் எங்கங்க ஹேக் பண்றேன்? இங்க ஹேக் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏன் ஹேக் பண்ணேன்? அதுக்கு என்ன விஷயம்? நானா விளையாண்டு விளையாண்டாதான் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கும். இல்லைங்க, நீங்கள் ஹேக் பண்ணியிருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும். ப்ரூஃப் முதற்கொண்டு எல்லாம் இருக்கு எங்ககிட்ட. நீங்கள் உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும் மிஸ்டர்? ஆ,
உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும்? இருங்க இங்க பாருங்க, நாங்க பிரான்ச் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன் நாங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு இங்க வந்து எங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு உங்க இது? அதான் சொன்னேன்ல, கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்ல இருக்குன்னா எங்க பிரான்ச் எல்லாம் அவ்வளவு அபிஷியலா கொடுக்க முடியாது. நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. இல்லங்க, நாங்கெல்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படி. இங்க இது வந்து இப்படி நாங்க உங்ககிட்ட சொன்னதே பெரிய விஷயம். பாத்துக்கோ தம்பி, பாத்துக்கோ. நாங்க வந்து பேன் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். இப்ப வந்து நிறைய பேர் ஐடி சொல்லாமலே பேன் பண்ணிட்டோம். உனக்கு வான் மட்டும் தர ஒண்ணும் கேக்கலப்பா. உங்க வாய்ஸ் பெரியவங்க பேசுற மாதிரி. ஆமா, இரு இருப்பா, இரு. நீ இங்க பாரு, நீ முதற்கொண்டு ஹேக் பண்ணிருக்க, வால் ஹேக் பண்ணிருக்க. இங்க பாரு, அவன் வந்து அவன் கஷ்டப்பட்டு ஒரு ஏதோ ஒரு கில் எடுத்திருக்கான். ஆனா நீ சுலபமா அவனை எடுத்துட்டு போறான் கேக்குறேன். ஆனா நின்னு ஒரு இடத்துல ஆடு என்ன ஒழுங்கா ஆடுவேன்னு கேக்குறேன். எதுக்கு ஹேக் பண்ற சொல்லு. நீங்க ஏதோ பிராங்க் பண்ற மாதிரி எனக்கு. பிராங்கா? இங்க பிராங்கா பண்றோம். நீங்க பிராங்க் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. டேய் 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 டேய், சாரிடா சாரிடா. ஏ, நான் தான் டார்மெண்ட். டார்மெண்ட் அடப்பாவி, நீ என்ன கிரோமல்? டேய், நான் சும்மா பிராங்க் பண்ணலான்னு இருந்தேன்டா. அது எனக்கு போர் அடிக்குது, நான் பிராங்க் பண்ணேன். நிறைய பேர் பிராங்க் பண்ணோமா, அதை எடுத்து போட முடியல. இதை எடுத்து போட்டுருவேன் பாரு. போட்டுருந்தோம். அது கண்டென்ட் கிடைக்கல. அந்த பிராங்க் கால் கிடைச்சது, அதனால பிராங்க் பண்ண உடனே. சரி 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 விடு. ஒரு நாள் ரிவெஞ்ச் எடுக்காமலே, ஒரு நாள் ரிவெஞ்ச் எடுக்காமலே. இங்க ரிவெஞ்ச் பாத்தல நாள கண்டுபிடிச்சிருவேன். ஏ, கண்டுபிடிச்சிருவே. சரிடா. சரி 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 உடனே. என்ன பிராங்க் பண்ண சந்தோஷம். ஒண்ணும் பயந்துக்காது, அவ்வளவுதான். சும்மா சும்மா தான் பிராங்க் பண்ண, சும்மா தான். சீரியஸா எடுத்துக்காத. நான் அப்படிலாம் எடுத்துக்கலாமே. சரி சரி, ஓகே பாய். இது வேற எதுலயும் போஸ்ட் பண்ணிக்காத. நான் போஸ்ட் பண்ணுவேன், பண்ணியே தீரு. எதுல பண்ணியே தீருவேன்? எதுல பண்ணுவ? யூடியூப்ல நானும் சேர்த்து பண்றவா. சரி சரி சரி.